சரிங்கம்மா,
அடுத்த வீட்டு வரைக்கும் நான் நடந்து வரேன். ஒட்டி எடுக்க மறந்துட்டே. நானே போயிடுவாப்பா. ஆமா, ஊர்ல என் தம்பி சௌக்கியமா? யாரா உன் தம்பி? அவன்தான் ஐயா கிட்ட அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட்? ஓஹோ, அசிஸ்டன்ட் கேக்குறியா? உயிரோட தான் இருக்கா. தொட்டில இருக்கிற துணிமணி எல்லாம் எடுத்து பீரோல ஒழுங்கா வைங்க, நான் குளிச்சுட்டு வந்துறேன். ஆட்டோ சொன்னையா? நீ கோபத்துல உங்க மாமா கிட்ட தப்பு தண்டா நடந்துக்கலையே. நான் ஏன் இப்ப நடந்துக்கிறேன்? அவர் தான் என்ன கண்ணா பின்னானு வாயில வந்தபடி கண்டபடி எல்லாம் திட்டாரு. எனக்கு அழுகையும் ஆத்திரமா வந்தது. நான் நேரா இங்க ஓடி வந்துட்டேன். ஒண்ணும் நினைச்சுக்காதப்பா. என்னப்பா, அடுத்த வீட்டுக்கு யாராவது புதுசா குடுத்தன வந்திருக்காங்களா? ஆமா ஐயா, வந்து ஒரு மாசம் ஆச்சு. ரொம்ப நல்ல குடும்பம். புருஷன் பொஞ்சாதி, ஒரு பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் குணத்துல தங்க கம்பி. அந்த பொண்ணு குரங்கு. குரங்குன்னு? ஆமா ஐயா, எப்ப பாரு ஆட்டம் பாட்டு ஒரே கூட்டு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி சரி, நீ பலகாரத்தை சாப்பிடு, பஜ்ஜியோட இருக்கிற. நினைத்தாலும் இனி பாவம் எண்ணம் மாறாத வளர் காதல் கொண்டாலே திண்ணம்.
மனத்தால நினைத்தாலும் இனி போகும் எண்ணம் மாறாத வள காதல் கொண்டாலே தின்னும் ஓணும் பெண்ணும் அன்பாலே இணைந்தால் அமர வாழ்வல்லவோணும் பெண்ணும் அன்பாலே இணைந்தால் அமர வாழ்வல்லவோ அதன் அருமை தன்னை சொல்லவோ மெய்யன்பினால் ஜாதி மறைந்தொழியும் இப்புவி மேல் நீதி மழை பொழியும் இப்புவி மேல் நீதி மழை பொழியும் ஒரு வயசு பொண்ணு அதுலயும் கல்யாணம் ஆகாத பொண்ணு பாடுற பாட்டா இது பாட்டு தான் பாடுறாளே ஒரு ராமயணம் பாரதம் பாடக்கூடாது பொண்ணுன்னா அட்டக்க ஒட்டுக்க இருக்கணும் இதா பொண்ணு நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் மிஸ்டர் ஹலோ மிஸ்டர் தூண்டி மிஸ்டர் தூண்டி அந்த கேள்வி என்ன கேவலமா பேசினதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆனந்தம் இது என்ன தெரியுமா ஓ தெரியுமே இது வந்து சவுக்கு அது வந்து விளக்கமா ஜாகிரதை போனா போகுதுன்னு இதுவரை சும்மா இருந்தேன் இனிமே நீயோ அந்த கேள்வியோ உங்க வீட்டுல வேற யாரா இருந்தாலும் சரி என்னை பத்தியோ என் பாட்டை பத்தியோ ஏதாவது பேசுனீங்க உங்க வீட்டுக்குள்ள புகுந்து இதாலேயே விளாஸ் விளாசன்னு விளாஸ் விடு பத்தார் நிறைந்த தங்கம் இது காரியம் கைகூடும் தங்கம் இது சொல்லி சொல்லி உள்ளகத்தில் தடி அடி காலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் பத்தார் நிறைந்த தங்கம் இது காரியம் கைகூடும் தங்கம் இது கெடுபிடி உலகத்தில் தடி அடி கலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் பத்தார் நிறைந்த தங்கம் இது கஜினி முகம் அது போல் படையும் எடுத்திட வேணுமடா பட்டை ஓந்தி போன் மாறாமலே பல கட்டி கட்டி என்று சேராமலே பட்டினியை போக்கணும் பஞ்சத்தையும் நீக்கணும் பட்டினியை போக்கணும் பஞ்சத்தையும் நீக்கணும் பாட்டாளி மக்களோடு கூட்டாளியாகணும் நிறைந்த தங்கம் இது காரியம் கைகூடும் தங்கம் இது கடுபிடி உலகத்தில் தடியடி கலக்கத்தில் ஜமாய்க்கணும் கத்தார் நிறைந்த தங்கம் இது பலகையில் தூங்கிட பழகிடணும் பிங்கிலே படுத்து வாடாமலே உன் நெஞ்சிலே உறந்து ஓடாமலே சத்தியத்தை காக்கணும் அகத்தியத்தை தாக்கணும் சத்தியத்தை காக்கணும் அகத்தியத்தை தாக்கணும் கத்தி முனை தங்காமல் சுத்தி சுத்தி பாயணும் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் நிறைந்த தங்கம் இது காரியம் கைகூடும் தங்கம் இது கொடுபிடி உள்ளகத்து தடியடி கலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் கத்தார் நிறைந்த தங்கம் இது துப்பா
கட்டி பயத்தில பீரங்கியா குனிந்தே பிறந்த தோழர்களே அப்பாவி உலகத்தை திருத்திடுவோம் அடி உதைப்பட்டாலும் பொறுத்திடுவோம் கத்தி கத்தி பேசணும் புத்திமதி சொல்லணும் கத்தி கத்தி பேசணும் புத்திமதி சொல்லணும் ஒற்றுமையை காட்டி நம்ம வெற்றி கொடி நாட்டணும் கத்தார் நிறைந்த தங்கமிது காரியம் கைகூடும் தங்கமிது கொடுமிடி உலகத்தில் தடியடி கலகத்தில் ஜமாய்க்கணும் கத்தார் நிறைந்த தங்கமிது குருவே இவ்வளவு பணத்தை செலவழிச்சுங்க சங்கத்தை வேற வச்சிருக்கீங்க நீங்களா தலைவராயிட்டீங்க எங்களை எல்லாம் மெம்பரா சேர்த்தீங்க சந்தா வேற வாங்கிட்டீங்க இந்த லட்சணத்துல ஆயுள் சந்தா வேற நீங்களே பூமாலை போட்டுக்கிட்டு எங்களை கை கட்ட சொல்றீங்க பேப்பர்ல 15 பக்கம் உங்களை பத்தி நீங்களே எழுதிக்கிறீங்க காரியம் கை கூடும் சங்கம் பேர் வச்சிருக்கீங்களே இதுவரைக்கும் எந்த காரியத்தை சாதிச்சிருக்கீங்க இருங்கடா இவ்வளவு நேரம் என் கூட ஒத்துமையா இருந்துட்டு இப்ப என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா கேள்வி கேட்டா உங்களுக்கு கோபம் ஊராங்காசுல பொன்னாட போத்திக்கிறாருந்தா உங்களுக்கு சிரிப்பு காரியம் கைகூடும் சங்கம் ஆரம்பிச்சது சரிடா ஆரம்பிச்ச இந்த தேதி வரையில ஏதாவது காரியம் கைக்கு வந்திருக்கா வந்தாதான ஆரம்பிக்கிறது குருவே சம்பாதிக்கிட்டு என்னடாது ஒண்ணு இல்ல ஒரு பொண்ணு என்ன அடிக்க வந்தாச்சு அடிக்க வந்தாளா அதிகாரடாவா சங்கத்துல இருக்கிற ஆண் பிள்ளைய கை தொட்டு அடிக்க வந்த பெண் பிள்ளை வேற யாரும் இல்ல எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு அடுத்த வீட்டு பொண்ணா ஓஹோ டேய் சும்மா விடப்படாது சொல்றேன் காதலிக்கிறாளா இல்லையா அடிக்க வராளே அடிக்க வந்தாளா இந்த சங்க எங்க காரியத்தை சாதிச்சதுன்னு கேட்டீங்கல்ல இப்ப இந்த காரியத்தை அவனுக்கு கை கூட வைக்கணும் புறப்படுங்க புறப்படுங்க கேள்வி மேல கேள்வி கட்டியடா கேள்வி மலவே வாடா எனக்கு சங்கீத போட்டியில பலே பலே யோ ராவுல பாத்தியராயா நம்ம பொண்ணு சங்கீத போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா உள்ளது உள்ளது நமஸ்காரம் உள்ளது மாமா உள்ளது சீக்கிரம் கல்யாணம் உண்டாகட்டும் போங்க மாமா அதை என் கண்ணால பார்க்க கொடுத்து வச்சிருக்கோமா இல்லையா உள்ளது உள்ளது யாரையா சுத்த புரியாதனா இருக்க கேள்வி எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தாண்டி நடக்கும் நடக்கட்டும் நடக்கட்டும் உள்ளது உள்ளது மலர் கொடி நீ மகிழ்ந்திடுவேனே கவி குயில் போலே இந்தானாடுவேனே கவி குயில் போலே இந்தானம் பாடுவேனே மலர் கொடி நானே மகிழ்ந்திடுவேனே கவி குயில் போலே இந்தானம் பாடுவேனே கவி குயில் போலே இந்தானம் பாடுவேனே மலர் கொடி நானே மகிழ்ந்திடுவேனே Thank you.
ரொம்ப நல்லா இருக்குடா. அவன தெரியாது உனக்கு? இவன் பிளாட்ஃபாரத்துல புஸ்தகம் வித்துக்கிட்டு இருந்தவன்டா, இப்ப பாட்டு வாத்தியாரா மாறி புலகன் பூவரை சேர்ந்து பேர வச்சுக்கிட்டான். வேறு யாரால் முடியும்? ஆமாம், ஹைஸ்கூல் படிப்பை முடித்து விட்டாய், சங்கீதத்திலும் முதல் பரிசை வாங்கிவிட்டாய். இனி மேல் படிப்பதற்கு எந்த காலேஜுக்கு போக போகிறாய்? இனி எந்த காலேஜுக்கும் போறதாக இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. நீ பட்டணம் போகத்தான் வேண்டும், மேலே மேலே அவசியம் படிக்கத்தான் வேண்டும். ஏன் சார், மேல படிக்க பட்டணம் தான் போகணும்னு என்ன? இந்த ஊர்ல காலேஜ் இல்லையா? இருக்கிறது. இருந்தாலும் அந்த அமைப்பே வேறு. சென்னை வீச்சடகம், சிங்கார ஜெரிகளில் கை வீச்சடகம், சகோதர மனப்பான்மையில் பழகும் கல்லூரி மாணவர்களின் பேச்சடகம். ஆஹா, அடா அடா. அப்புறம் என்ன? தாண்டு. தாண்டவா? ஆமாம், சென்னையை விட்டு கொஞ்சம் தாண்டினால் சரித்திரம் புகழ்பெற்ற மகாபலிபுரம். அங்கே சிற்றுளி பரிசு பெற்ற சிற்பங்களும் சிந்தனைய கிளரும் அற்புதங்களும் கற்பனை கிட்டாத காவியங்களும் என் போன்ற கவிகளை மயக்கிடும் ஓவியங்களும். இன்னும் தனித்தமிழ் உயிர் பெறவில்லை லீலா. இல்லை என்றால் இன்னும் விவரமாக விளக்குவேன். அட்டி சேர்ப்பாங்க, பய கவி மழையால போயிறான். அவன சொன்ன இன்னும் சொல்லுகிறேன் கே. கடல் என்ற கன்னி, அலைகள் என்ற தன் கரங்களினா, சிறு மலைகள் என்ற தன் காதலனை, என் அன்பே ஆறுயிரே என்று கட்டி தழுவி மருவி ஆனந்த வெள்ளத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் சமயத்தை கண்டுவிட்டார். இரும்பு உள்ளமும் இழகிவிடுமே. ஐயா சவிராயிர, உள்ள இரும்பா இருந்தா எப்படி இங்க உயிரோட இருக்க முடியும்? லீலா, இந்த ஞான சுனியத்தோடு சேர்ந்து கொண்டு நீயும் நகைக்கலாமா? தப்புதான் சார். சீதா, நீ உள்ள போ. உள்ள கனமா சொன்னேன், தப்பா? சரிதான், போ உள்ள. நான் பட்டணம் போயிட்டேன். உங்க மதுரமான கானத்தையும் கவிதையையும் அடிக்கடி கேட்க முடியாம போயிடுமேன்னுதான் யோசிக்கிறேன். இன்றுதான் என் உள்ளமும் உடலும் எல்லை இல்லாத ஆனந்தத்தில் மூழ்கி தத்தளிக்கிறது. லீலா, லீலா, பல நாட்கள் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பலனை இன்றுதான் அடைந்தேன். வாடாத புஷ்பமே, வற்றாத செல்வமே, தாபமே, கோபமே, வனிதா மணியே, இனி வாராய முதகனியே, இனி வாராய முதகனியே, வந்தருள் சுந்தரி சிந்தை கவர்ந்திட தந்தருள் இன்பம் நீயே, இன்னும் இந்த மௌனம் ஏனோ வனிதா தரும் கண்ணான கலையே, கலை மதித்து கண்டிடும் பொன்னான சிலையே, கனிதழ் சுவை தரும் கண்ணான கலையே, கலை மதித்து கண்டிடும் பொன்னான சிலையே, மனமுலாவிடும் கண்ணே, மனமுலாவிடும் மானத தேவி, மனமுலாவிடும் மானத தேவி, மதனுரதியும் போல் வாழவே, கம்பனும் வம்பனும் கண்டு மகிழ்ந்திடும் அங்கையே அருள்வாழினி, இன்னும் இந்த மௌனம் ஏனோ வனிதா மணியே.
தாலி 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 விதாலி பகாரி கொஞ்சம் காஃபி கொண்டு வா. ஐயா காஃபி வேணுமா? காஃபி லீலா, என்னுடைய பாட்டு எப்படி இருந்தது? வெறும் பரவாயில்ல தானா? இல்ல இல்ல, சுத்தமா கனகச்சிதமா நல்லாவே இருந்தது. உள்ளதே சொல்ல போனா நான் இந்த உலகத்திலேயே இல்லை. இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய அமுதகானம் உன்னை அந்த லோகத்திற்கு அழைத்து சென்று விடுமே. அந்த லோகமா? எங்க இருக்குது அது? உங்க வீட்டுக்கு பின்னால. நான் பார்த்ததே இல்லையே. இங்க பாரு, என் இதய வானத்திலே இன்பகரமான சந்திரமண்டலத்திலே இணைந்து விளையாடும் சந்திரனாகவும், அந்த சந்திரமண்டலத்தை பார்க்க செல்லும் ராக்கெட்டாகவும், அந்த ராக்கெட்டில் செல்லும் நாயாகவும், அதிலேயும் எச்சிக்கல நாயாகவும் ஒரு மாதிரி இந்த புறவர் பூவரசு உன் தாசாதி தாசன் ஆகிவிட்டான். அண்ணமாவும் ஆசையினாலே கையும் ஓடலே காலும் ஓடலே, காத்து காத்து கவலையாகுது காதல் பானம் எகிரி பாயுது, காத்து காத்து கவலையாகுது காதல் பானம் எகிரி பாயுது, கழனியில் உன் கூபம் காணுது கண்ணாட்டியை நானும் காணாட்டி போனா, கையும் ஓடலே காலும் ஓடலே கண்ணமா கண்ணமாவும் ஆசையினாலே கையும் ஓடலே காலும் ஓடலே. அடுத்தபடியாக மகாகவி ஷேக்ஸ்பியர் ஆண்டோனி அண்ட் கிளியோபாத்ரா என்ற காவியத்தில் இருந்து ஒரு நடன காட்சி நடைபெறும். இதில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் மிஸ் லீலா அவர்கள் கிளியோபாத்ரா, மிஸ் ராதாராணி அவர்கள் ஆண்டோனி மற்றும் எங்கள் சங்க குழுவினர்கள். வணக்கம்.
என்ன விட எவ்வளவு மட்டமான பயம் என்ன போய் நீ இதெல்லாம் நான் யாருக்கு அப்பா இல்லீங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குத்தான் என்ன அங்க பாருங்க ரூமு வாடகைக்கு டப்படுன்னு போட்டுருக்கேன். யோ, அவ்வளவு மட்டமா என்ன நினைச்சு விடாதீங்க ஐயா. ஒரு ஆக்சிடென்ட், அங்க இருந்து வந்தேன் பார்த்தேன். மாதிரி சிறிய பசங்களுக்கு நான் ரூம் தர மாட்டேன். ஒன்னா குடும்பத்தனா இருக்கணும், இல்ல நல்லவனா வயசானவனா இருக்கணும், அவங்களுக்கு தான் கொடுங்க. என்னம்மா ஒண்ணு இல்ல, சைக்கிள் எடுத்து வை. சைக்கிள் அந்த சைக்கிள் என்ன எடுத்துக்கொள்ள வச்சு
நல்லவனா வயசானவனா? முருகா தம்பிரானே, என்னை இந்த தம்பிரானே, கற்புருவி சரணம் தரணம் தரணம். முருகா எம்பிரானே, என்னை இந்த தம்பிரானே, சக்குருவே சரணம் சரணம் சரணம். நன்றாக இருக்கின்றது வீடு, மிக மிக நன்றாக இருக்கின்றது. மகனே, வாடகை என்னவோ? வாங்கிறது 50. உங்களை பார்த்தா 60 வாங்கலாம் என்ற எண்ணமா மகனே? எதுக்கு சொல்றேன்னா, உங்களை பார்த்தா பெரியவங்களா தெரியுது, ஏதோ பார்த்தா குறைச்சுக்கிட்டு. மகனே, வயதிற்கும் வாடகைக்கும் என்ன சம்பந்தம்? 50 பெற்றுக்கொள். பாவம், தள்ளாத காலம். ஆம், தள்ளாத காலம், எதையுமே தள்ளாத காலம். மகனே, இந்த குழந்தை? என் குழந்தை சுவாமி, ஒன்னே ஒண்ணு, செல்லமா வளர்த்துக்கிட்டு வர்றேன். தெரிகிறது தெரிகிறது, கஞ்சி காமாட்சி போல் காட்சி அளிக்கும் இவள் கண்களிலே லட்சுமிகளை தாண்டவம் ஆடுகிறது ஆடுகிறது. அவங்க அம்மால அப்படியே உரிச்சுக்கிட்டு பிறந்த புளிய மரத்திலே பூசணிக்காயா காய்க்கும். அப்பா பசியே எடுக்காது, தாத்தா பக்கத்துல இருந்தா. பக்கத்திலே வந்து விடு குழந்தாய், வந்து விடு என் செல்ல கண். மகனே, இந்த குழந்தையின் பெயர்? சரோஜான்னு பேர். சரோஜா, சாதாரண ரோஜா அல்ல, சரோஜா. ஏ தாத்தா, உங்களுக்கு பேரு அட்ரஸ்மா? பெரியவங்களை அப்படியெல்லாம் கேட்கப்படாதுமா. விளையாடட்டும் விளையாடட்டும் குழந்தாய், சொல்லுகிறேன் கேள். தத்துவ வித்துவ தண்டி அலங்கார கிண்டல் சிங்கார தங்குவியல் சுவாமி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமா, அவர் சமாதி ஆயிட்டாரு கேள்விப்பட்டது. தப்பு பிரச்சாரம், யார் சொன்னது? இல்லை, அப்படி இல்ல. அச்சமயத்தில் யாம் இமயத்திற்கு சென்றிருந்தோம், அங்கு 14 தங்கியிருந்தோம். தேன்சிங்கு கொடி விழாவிலே யாமும் கலந்து கொண்டோம். ஆமா, இவர் பேர் ஒரு நாள் கூட பேப்பர்ல வரலையே. அன்னைக்குதான் நம்ம பேப்பர் வாங்கலையே. அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ வாழ்க மகனே, வாழ்க. பிறகு யாம் தேச சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உள்ளோம். அப்படி தேச சஞ்சாரம் செய்து கொண்டு வரும்பொழுது கன்னியாகுமரியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினோம். அதே போல் பார்த்து விட்டோம். எம்முடைய அனுபவத்தை கொண்டு சிறு நூல் திரட்டி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் எண்ணி உள்ளோம். அதற்காகவே இவ்வூருக்கு யாம் வந்து உள்ளோம். இங்கு சில காலம் தங்கவும் எண்ணி உள்ளோம் எண்ணி உள்ளோம் எண்ணி உள்ளோம். கும்பிடமா. வாழ்க வாழ்க, உனக்கு கல்யாணம் நடக்கட்டும், சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டும். இந்த தங்கத்திற்கேற்ற தங்கவேலே கணவனாக வர. ஆபத்து ஆபத்து, அதை தீண்டாதே. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? உதவி செய்கிறீர்களா? செய்யத்தானே பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த வயோதிகம். முதியோர் கல்வி நிதிக்காக ஒரு கணவன் நிகழ்ச்சி நடக்க போகுது, அதுல நான் ஆடுறேன். நீ ஆடுகிறாயா? தனியாகவா ஜதையாகவா? ஜதையோடதான், ஆனா சரியான ஜத அமையல. ஏன் அமையவில்லை? கண்ணே பெண்ணே, இந்த தாத்தாவின் தாண்டவத்தை நீ பார்த்ததில்லையே. உங்களுக்கு ஆட கூட தெரியுமா? தெரியுமாவது. இது ஆடி காட்டுகிறது. தனித்தமிழ் உயிர் பெற்று வருகின்றது. டியை தவறாக நினைக்காதடி. அம்பியை என்னோடு நடனம் அடவாடி, அடவாடி என்னுடனே அடவாடி. குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுங்க. தாத்தா, ரொம்ப நல்லா ஆடுறீங்களே. அப்படி என்றால் இந்த ஜதை உனக்கு பொருத்தம் தானே? ஆட்டம் பொருத்தம் தான், ஆள் பொருத்தம் இல்லையே. அப்படி என்றால் இந்த எதிர்வட்டுக்கு தகுந்த இடமட்டு தேவை. ஆமா தாத்தா. என்னுடைய மாணாக்கனை உனக்கு தெரியுமா? தெரியாதே. பேர் என்ன? வேலு தங்கம். வேலு தங்கம், வேலு தங்கம், கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லையே. பார், நன்றாக பார், ஆடிப்பார், பாடிப்பார், அவனோடு பழகிப்பார். அப்படியா? அப்போ நாளைக்கு அவர் அனுப்பி வைக்கிறீங்களா? தாத்தா, நான் வரேன். சென்று வா, சென்று வா. ஆஹா.
பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே, என் மனதை விட்டு கொள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே, என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. பாதம் மீறி திஸ்ரதாளம் போடுதே, உன் பக்தன் உள்ளம் நித்தம் ஏங்கி வாடுதே. ஆசை வெக்கமறியாமல் ஓடுதே, என் அன்னமே உன் பின்ன கடையாடுதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே, என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. பதுமை போல காணும் உந்தன் அழகிலே, நான் படகு போல தத்தளிக்கும் நிலையிலே. மதுவை ஏந்தி கொந்தளிக்கும் மலரிலே, என் மதிமயங்கி வீழ்ந்தேன் உன் வலையிலே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே, என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே, என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. என்ன குரு, நல்ல சமயத்துல போய் கதவை சாத்த சொல்லிட்டீங்களா? காரியத்தை சாதிக்கணும்டா. பயந்துக்கிறியே? அதுதான் நடக்கலையே. போடா பைத்தியக்காரா, போன காலத்து பொக்கு மாதிரி ஏங்கப்படாதா? அந்த லீலா உன் காலடியில வந்து விழுந்து, இரவும் பகலும் உங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு கவரும் இந்த ஏழைக்கு உங்கள் இருதயத்தில் இளவழிக்க கூடாதா? அவளையை ஆதரிக்க கூடாதா? பதிவிரதை சாவித்திரியை போல் உங்கள் பக்கத்தில் இருக்க எனக்கு இடமளிக்க கூடாதா? என் பிராணநாதா அவமானப்படுத்தலாமாடா? கை கூடலே சங்கத்தை கிளச்சுடுவோம்.
தள்ளிடுவோம். நீங்க என்னடா தள்ளுறது, நானே பதவியை உதறி போடுவேன். அதுக்கப்புறம் நான் தான்டா துரோகி. எல்லாம் உங்க தயவுதான் குரு. ஆனா தயவு ஒண்ணு இல்லடா, சிநேகிதனுக்கு முதல்ல செய்ய வேண்டிய துரோகமே செய்ய வேண்டிய உதவி இதுதான்டா. அவன் காவல் கடலை தாண்டறதுக்கு கப்பல் ஒட்டியா இருக்குன்னுடா. ரொம்ப தேங்க்ஸ் குரு, ரொம்ப தேங்க்ஸ். இங்க சரி வாங்க சங்கத்துக்கு போவோம். இது நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன். போடா
வயசு. தாத்தா அவர் கண்ணும் மூக்கும் கடைஞ்செடுத்த மாதிரி இருக்கு தாத்தா. என்ன காட்டு போற மாதிரி கத்துறீங்களே, நீங்கதான் அங்க வரவே மாட்டேன்ட்டீங்களே. அப்படி என்றா என்னுடைய மாணவனுக்கு உன் மனதை தானம் செய்து விட்டாய்? போங்க தாத்தா. ஆஹாஹா, காலம் நெருங்கி விட்டது, கணவனும் நெருங்கி விட்டான், காமனும் புரிந்து கொண்டான். கவலைப்படாதே, காரியம் கைகூடும். போய் படுத்துக்கொள், படுத்துக்கொள். உள்ள வரதுக்கு என்ன சில சமயம் கனவே நினைவாவது உண்டு. நீ மனதை திடப்படுத்தி கொண்டு போய் உறங்கு, உறங்கு, உறங்கு. இல்ல தாத்தா, எனக்கு அங்க போக பயமா இருக்கு தாத்தா. பயப்படாதே, மீண்டும் அவன் வந்தால் இன்று வந்து கூச்சலிடு, நான் வந்து அவன் மூச்சை நிறுத்தி விடுகிறேன். தைரியமாக போ. வாலிபனா இருந்தா சண்டைக்கு வர்றா, கணவனா இருந்தா தொட விடுறான். வாடகை என்னுடையது பாரு, வீட்டை உடைக்காது.
எங்க வந்திருக்கிறான்? என் ரூம் வந்துட்டான் அந்த சைக்கிள் தரேன், சீக்கிரமாக. நீ இங்கேயே நீங்க கொண்டே நான் நேராக உள்ளே சென்று அந்த பயலை உதைக்கக்கூடிய உதையில் மீண்டும் எந்த பெண்ணையும் காதலிக்காத வழி செய்து விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம், அந்த பயலை அடித்து தொந்தரவு செய்வதை நீ நேரில் பார்த்து விட்டால் நீ மதிக்க போட்டு கீழே விழுந்து விடுவாய். இங்கே இது வருகிறேன். அப்படி இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழே போ, எங்கடா போற? கீழே போறேன். மேல வாடா, மேல வந்து உட்கார்ந்து பொட்டி கூட கீழே போறா. பாத்தீங்களா, நம்ம மன்னா அறிவாக ஒரு பாட்டை கேட்டு நம்ம சங்கத்துக்கு புது மெம்பர் சேர வந்திருக்காரு. நல்ல வேலை சிரிக்கிறதோட விட்டாங்க. அக்கா சௌக்கியமா இருக்கிறாங்கடா, அவங்க அங்கேயே இருக்கட்டும்டா. நீ சிரிக்கிறியா?
குடும்பத்துல இருக்கிறவங்களே தான் சுரத்துல கூப்பிடுறான். நீ தெய்வத்தை தொடு. குருஜி இங்க தொட முடியாது, அதுக்கு நான் கோவிலுக்கு தான் போயிட்டு வரணும். தெய்வத்தை தொட அங்க போய் தொட முடியாது, எட்ட இருந்துதான் பாக்கணும். இங்க தெய்வ வாங்குற சுரத்தை தொடு தொடு தொடு. இதையா தொடு தொட்டுட்ட கையற கைய தரல ஓடுற அவன. பாட்டியும் கண்ணால உடையுது குருஜி. இது என்ன கண்ணாடி ஜன்னல் தன்னாலே உடையுது? பாட்டுடைய எஃபெக்ட். கண்ணாடி மட்டும்தானே உடையுது? இது அப்படியே கண்டினியூ பண்ணுனு இன்னும் என்னன்னா இடிஞ்சு என் தலையில விழுமோ. இது என்ன குரு, பாட சொல்லிட்டு எல்லாம் என்ன கேலி பண்றீங்களே? எனக்கோ பாட்டு வரல, என் காதல் இல்லை, அவ்வளவுதான். கவலைப்படாத அடே மன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. கடலே கரை புரண்டு வந்தாலும் சரிடா, உன் காதலிய உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் வேலை. எப்படி எப்படி பாட வைக்கிறேன்? யாரு உன்ன பாட வைக்கிறேன்? உன் பாயாலேயே உன்ன பாட வைக்கிறேன். பழம் எழுதி பாதில் விழுந்து, அதன் எழுதி வாயில விழுந்து அங்கே இருந்து ஆகி போச்சு. இப்ப வாவை தெரிஞ்சுக்கிட்டியா? அறிவு சுரங்கத்தில் சேர்த்துலாம். நீ சைக்கிள்ல போய் வரும்போது என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் உங்ககிட்ட அடமானம் கொடுக்கல, உங்ககிட்டயே கொடுத்து. நேர கைலாசத்துக்கு போவோம், பரமசிவத்துக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம், அங்கிருந்து நேரா வைகுண்டத்துக்கு வருவோம், நாராயணமூர்த்தி கிட்ட கொஞ்சம் சொத்து வாங்கிக்குவோம், நேரா பிரம்மா கிட்ட வருவோம், ஆயுஷ் அதிகமா வாங்கிக்குவோம், மன்மாதனை பார்த்துட்டு பொத்துன்னு குடிச்சு விடுவோம். மனசு கொடுத்து விட்டியா? இது என்ன பெரிய தொல்லையா போச்சுது? நான் மாசம் 50 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இந்த வீட்டு இருக்கேன், நீ யார கட்டுக்கிட்டு கொடுத்தியம்மா? மனசை கொடுத்ததை போய் வாங்கிட்டு வாசிக்கிறேன். பாரு அமைவன் பேசுறேன், எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அவருக்குதான் என் மனசு அர்ப்பணம் பண்ணிட்டேன். என்னத்த பெரிய அர்ப்பணம் பண்ணிட்டு? எங்கேயாவது காவேரி கரையில கொண்டு தர்ப்பணம் பண்ணிட்டு வா. அர்ப்பணம் பண்ணிட்டாங்க எந்த பயமா? சொல்லு சொல்லு. அவர் மேல எனக்கு ஒரே லவ். அவ மேல உனக்கு லவ்வா? அவ மேல தானா? அவ மேல ஆனா நம்ம சிசிய இது வர. எங்க வர? நான் சிசிய நான் கூட்டிட்டு வரேன். பாரு பாரு. இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நாங்களே இதோட நிப்பீங்களா? இன்னும் பல வேஷங்கள் போட்டுக்கிட்டே போவீங்களா? இல்ல சமாதானம் ஆயிட்டா இதோட நிறுத்திக்கிறேன். சண்டையாவ இருந்த போட்டுக்கிட்டே போறேன். சமாதானம் ஆயிட்டேன்னு வச்சுக்கீங்களா? சரி விடு. கண்ணோடு கண் பேசி காதல் வரை வீசி உன்னோடு என்னாலும் ஒரு ஆவது எக்காரம். கண்மணி உன் கண்களும் கவி பாடுறேன். அடிக்கடி இந்த மாதிரி உங்க கவிதைகளை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு. பாட்டை கண்களும் கவி பாடுதே க
கண்ணே கண்களும் கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதலே உன்னிதியோடும் கண்களும் கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதலே உன்னிதியோடும் கண்களும் கவி பாடுதே விண்மணி போலே மண்மேலே விளையாடும் விண்மணி போலே மண்மேலே விளையாடும் கண்ணினியே பெண்ணானே செந்தேனே கண்மணினியே பெண்ணானே செந்தேனே காலமெல்லாம் என்பர் காதல் மேவும் மீதியோடும் கண்களும் கவி பாடுதே நாசையால் காலமெல்லாம் என்பர் காதல் மேவும் மீதியோடும் கண்களும் கவி பாடுதே கவிகளும் கண் பாடுதே கண்களும் கண்களும் கவி பாடுதே கண்களும் கவி பாடுதே கதத்த நின்னிதத்தமதனிதக கண்களும் கவி பாடுதே கத நிம்மதக பதனிதக கண்களும் கவி பாடுதே ஆதாதத நிதாதாதத நிதா ககத தனிதா கததனித கததனிதகததனிதமகமகதபவனிததனிதமதனிதக கண்களும் கவி பாடுதே கண்களும் கவி பாடுதே கண்ணே கண்களும் கவி பாடுதே 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 என்ன ஆகிறது கால காலத்துல உயிரை வாங்குறியே எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி எப்படி தானே நடக்கும். ஆமா ஆமா இந்த கேட்டு கேட்டு என் காலையே புடிச்சு போச்சு. உள்ளது உள்ளது இங்க கேடு ஆண்டவன் புண்ணியத்துல லீலா முதல்ல பரீட்சையில பாஸ் ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா நான் ஸ்கூல் போயிட்டாரு. சரிம்மா என்ன பரீட்சையில நல்லா பாத்து எழுதுறாருமே. பரீட்சையில பாத்து எழுத கூடாதம்மா பார்க்காமத்தான் எழுதணும். இந்தம்மா
நல்ல கவனமா பார்த்து போறாங்க. Thank you.
போகும்போது நீ எதுக்கா தும்மினே? நல்லா இருக்கேன், எனக்கு தும்மல் வந்தது தும்மினே. குறுக்கு வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு குழந்தை. போன குறுக்க வந்த போற காரை உருப்படாதன்னு ஏன் கத்துனேன்? அது அந்த பையனுக்கு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு பூனைய பத்தி என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டேன். அது தப்பா? ஆமா தப்புதான், தப்போ தப்போ தப்புதான். அப்ப சரி, நான் வேணும்னு தான் தும்மினேன், வேணும்னு தான் பூனைய பத்தி கத்துனேன். இப்ப என்ன சொல்றேன்? நானும் வேணும் தான் உன் கண்ணத்துல அரங்கேன். இப்ப என்ன சொல்றேன்? புருஷம் முடிஞ்சா தாராது போல இருக்கு. நீ வாடா ஓய்ந்து ஒரு அரை விட்டேன பாரு, வந்து 32 கையில விழுந்துடும். அரைவே அரைவே எங்க தைரியம் இருந்து அரை பாப்போம். என்ன பெரிய பயில் வா, பல்ல ஒடிச்சிட்டு வா. ஐயா நம்மளை அடிக்கலாமா? வேணிக் கூடாது, அடிக்கலாமா? கதக்குதடி சகி கரும்பும் கரும்பும் கதக்குதடி. என்ன லீலா? அப்படி பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாமா? பார்க்குக்கா? இப்பவா லீலா? ஆமா. ஏ இல்ல, புதுசா பண்ணியார் மகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதா ஒப்பு கொண்டிருக்கேன். பரவாயில்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க. இல்ல பிளீஸ். வேலைதான் மனசுக்கு
உல்லாசமான வேலை. அதாவது கள்ளம் கவடம் இல்லாத வெள்ள உள்ளம் போல, கார்மேகமே இல்லாத நீலவானத்தை போல, நிர்மலமான உன் முகத்தில் இந்த பூங்காவையும் பார்க்க பார்க்க கண்கள் எவ்வளவு கழிப்படைகின்றன. மண்டைய உடைப்பார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. மடையர்களை நம்பியது தப்புதான். ஆமா, மடையர்களை நம்புறது தப்புதான். ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த மனுஷனுக்கு சீரியஸ் ஆகாம பொழைச்சாகணும். இல்ல, நானே போலீசை கூப்பிட்டு உங்களையும் அந்த ரவுடி பசங்களையும் என்ன வச்சிருந்தோம். ஜாக்கிரதை, உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குது. போங்க வெளியே போங்க. ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மன்னர காணங்க. நீ போய் இந்த பசங்களோட அரட்டை அடிச்சுட்டு இருப்பான், போய் பாத்துருவா. ஐயா, உன்னை அடிச்ச அந்த காரி பத்தங்களை யாரையாவது உனக்கு அடையாளம் தெரியுமா?
கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருல. நான் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்றேன். போகட்டும். உன் பக்கத்துல யாரோ ஒரு பொண்ணு இருந்ததாக சொல்றாங்களே, அதையாவது உனக்கு தெரியுமா? சொல்லுமன்னாரு, காலி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு உன்னை இந்த மாதிரி அடிக்க வச்ச அந்த பொண்ணுக்கு சரியான புத்தி வர முடியா செய்வேன். சொல்லு, யார் அந்த பொண்ணு? சொல்லு, சொல்லியா? சரி, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சில அடையாளம் சொல்ல முடியுமா? தெரியாது. அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, இத கொண்டாடி என் கையில கொடுத்தா எனக்கு என்னமா தெரியும்? வாமா, இப்படி நீ பாருமா. அப்படி பிரமாதம் ஒண்ணும் இல்ல. இந்த டேப்லெட்ஸ் 2 மணிக்கு ஒரு தடம் கொடுங்க, நான் மிக்சர் அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ ஒரு டேப்லெட் கொடுமா, நான் வரேன். என்ன ஆடி, என்ன ஆடி, என்ன ஆடி? நல்ல அடி, நல்ல அடி குரு. டேய், உனக்கு விழுந்த அடியில நான் 1 அடி கூட வாங்க முடியாதுடா. வாங்கினே நிச்சயமா அப்பவே உயிர் போயிருக்கும். நாம ஒதுக்கிறியா? உடம்பு குணமாகட்டும், அவளை நான் என்ன செய்யறேன் பாரு. உன்னை அவ ஆம்பளைகளை விட்டுல அடிக்க சொன்னா 10 பொம்பளைகளுக்கு பணத்தை கொடுத்து அவளை நான் கிங்காங் குத்து குத்த சொல்லல. நான் டேய், உண்மையில அவ பொண்ணு இல்லடா. கடவுள், கடவுள், கடவுள். அவ கால உழுந்து கற்பூர ஆராய்ச்சி எடுத்துட்டு வர்றது தானே குரு? இது அப்பவே மறந்து போச்சு, இப்ப போயிட்டு வந்துருக்குமா? மூடகட்ட பயன். டேய், நானும் உலகத்துல எவ்வளவோ பொம்பளைகளை பாத்திருக்கேன், இவ படா ராட்டசி. குரு, நீங்க 1000 சொல்லுங்க, இவன் காலில உள்ளாது. ஏன்னா இவன் கால தான் 1 வே டிராபிக் ஆச்சு. இதுல வா, இதுல உட்காரு. இவன் விட்டாலும் சரி, விடலைனாலும் சரி, அவ விட போறதில்ல. இப்பவே பொங்க பானைக்கு வீடு கட்டின மாதிரி கட்டி உட்கார வச்சிருக்குது. அடுத்த தடவை பார்த்தா போலதான் நடக்கும். ஆமா குரு, அவ பொண்ணல்ல, பேய், பிசாசு, பூதம், Yeah.
உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, நல்லா ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீங்க எல்லாம் தயவு செய்து ப்ளீஸ். கொஞ்சம் நில்லு, நான் வந்த ராகனி லீலா விடம் சொல்லு. என்ன ஐயா சொல்லணும்? என்ன வந்து சொல்வதா? சொல்ல வர பூவரசு வந்து இருந்தா தானே சொல்றது. வீட்டுல இல்லையா? வீட்டுலதான் இருக்காங்க. இந்த வீட்டுல இல்ல, அடுத்த வீட்டுல. இப்ப எப்படி இருக்கு? தயாரிப்போச்சு. இனிமே கவலை வேணாம். இந்த டானிக் வாங்கி கொடுங்க, சௌகரியமாயிடும். வரட்டுமா? சரி சார். வரணுங்க. சரி, வாங்க, நானும் வரேன். கண்ணு மன்னாரு, கடவுள் லாபம் உன்னை காப்பாத்தினாரு. என் கண்ணு உடம்பு எப்படி இருக்கு கேக்குறா? உன் காவலை பத்தி கேக்குறேன். உன் காவல்ல கட்டரம்ப விட்டு கடிக்க வைக்க என்னடா ஏங்குற? ஆரம்ப காவல்ல தான் உனக்கு சவுக்கையும் தொடப்பு கட்டையும் எடுத்து காட்டுனா கண்ண கிண்ணமா அவரை வரைக்கும் அரங்கா பாத்து மாத்தியாரோட பைட்டிங்கு பத்து பேரை விட்டு மண்டைய உடைக்க சொல்லி படுக்க வச்சுட்டான். படுக்க வச்சுட்டு பொண்டாட்டி புருஷனுக்கு செய்யற பணிவிடைய விட பத்து மடங்கு அதிகமா இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன குரு அர்த்தம் எல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப மணி ரெண்டரை. என்ன? ஓஹோ, அம்மன் பவனி வர்ற நேரம் ஆயிடுச்சுங்களா? நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த போட 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 சேர்த்து வச்சு அரைஞ்சிட போறேன். சரி, வாங்கடா போறேன். அவ வந்து அண்ணா நீங்க எல்லாம் சும்மா இருங்க. எப்பா வேணாண்டா, அந்த அம்மா அங்க இருந்து அப்படியே வருவாங்க, எங்களை ஏற இறங்க பாப்பாங்க. இந்தாங்க, அவருக்கு நிறைய ஓய்வு வேணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் 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 சாப்பிடுங்க. ஒரு மாதிரியா இருக்குங்க, சாப்பிட மாட்டீங்களா? வேண்டாம். ஏன்? அத்தைங்க சமையல் செய்யறாங்க. அவங்க உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? அவங்க ஒண்ணும் கொடுக்கல, நானே தான் கொண்டு வந்தேன். நீங்க எதை எடுத்துட்டு வரணும்? அது சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. அதான் அப்பவே வேண்டாம் சொன்னேனே. ஏன், என் கையினால கொடுத்து சாப்பிட மாட்டீங்களா? அத்தை உங்களை இந்த வேலை எல்லாம் செய்ய சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க ஒண்ணும் செய்ய சொல்லலீங்க, நானாத்தான் கொண்டு வந்தேன்னு சொன்னேனே. நீங்க ஏன் இப்ப சிரமப்பட்டு இதை கொண்டு வரணும்னு கேக்குறேன்? இதுல என்ன சிரமம்? சிரமமா லீலா? உன்னுடைய திட்டம் எண்ணம் வேஷம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு. உங்க பாட்டு வாத்தியார கிரிமினல் கேஸ்ல மாட்டி ஜெயில போட்டு எங்க கேவலப்படுத்துற போறோம்னு நீ இப்ப என்ன காக்கா பிடிக்கிற இல்ல? உன் கபட நாடகத்தை நான் புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு என் மண்டல ஒண்ணு களிமண் இல்லைன்னு. மண்டல மட்டுமா? உங்க உடம்புற ஒரே களிமண் தான் இல்ல. என்ன இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி வருமா? என்ன என்ன இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி வருமா? சொன்னேன்
ஏன் எடுத்து பார்க்காத உனக்கு என்ன இப்படி புத்தி கட்டு போச்சு? அந்த பொண்ணு லீலா நேரா நேரத்துக்கு ஓடி வந்து உனக்கு மருந்து விடுவதும் ஒரு வயசு பண்ண தொட்டு அடிக்கலாம் மேடம். மூணு கட்டவன அவங்க அப்பா அம்மா கேள்விப்பட்ட என்னடா நினைப்பாங்க? அத்தை நீங்க பேசாம போங்க அத்தை. நான் போறேன் போறேன். உங்க மாமா என்னடான்னா என்ன உயிரோட தலைமொழி விட்டாரு. நீ என்னடா இப்படி புத்தி விட்டாலே இத குடி. என் பொண்ணு வேண்டாம். வந்து சாப்பிடமா சாப்பிட வர மன்னர் ஒருவேளை எங்களுக்கு தலையில அடிபட்டதுல மூளைகளை குழம்பி போயிருக்குமோ? அடா கடவுளே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வாழணும்னு ஆசைப்படுறது நியாயம். அப்படி ஒத்துமே இல்லாமட்டும் வெறும் கட்டையா வெட்டு கட்டையா இந்த உலகத்துல இருக்கிறத விட செத்து தொலைதான் உத்தம். ஏண்டா சாகணும்? எதுக்காக சாகணும்? ஆண்டவ அருளால உனக்கு ஆசி இல்லையா? அருமை மாமா இல்லையா? யாரு இருந்து என்ன புண்ணியம்னு கேக்குற? ஏதோ அடிபட்ட நேரத்தை மூல கோளாறுல ஏதோ தவறு செஞ்சிட்டேன். அதுக்காகத்தான் இப்ப நான் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு அத பார்த்தோம். உண்மையை தெரிஞ்சோம் இப்படி என்ன இன்னும் சோதிக்கலாமா? கொஞ்சமாவது நெஞ்சில ஈவு இறக்கம் தயவு தாட்சண்யம் அன்பு பச்சாதாபம் இதுகளை ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? ஏண்டா மன்னாரு எனக்கடா இல்லங்கிற இந்த மாதிரி உன் தலைவிட்டதுனால மூளை பிரண்டு போச்சா? இந்த பருப்பா இப்படி படுக்கையில இருந்தா உடம்பு கெட்டு போவோம். மைய வந்து கொஞ்சம் கஞ்சியாவது சாப்பிடு. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் மன்னாரு. என் கண்ணு இல்ல சொன்னா கேளுப்பா. இப்படி ஒண்ணும் சாப்பிடாம பட்னியா கிடந்தா உடம்பு என்னத்துக்கிட ஆகும்? என் கண்ணு இல்ல இப்படி புடிவாரம் செய்யாதடா. ஐயோ என் மனசு இப்படி புண்படுத்தாதடா. இந்த இந்த பாலையாவது சாப்பிடு. வேண்டாம். வேண்டாம்னா பேசாம போங்க. என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம். இப்ப என் மனசு சரியில்லை. பச்சை குழந்தை பசிக்கல இல்ல போறது பட்டணுங்க பேசுறது ஜமீன்தார் கல்யாணம். கொஞ்சம் கன இனமா இருக்க வேணாமா? அதுக்கு 200 ரூபாய் அது கொடுங்க. 200 ரூபாய் குழந்தை குடுத்து தர நல்ல வார்த்தையா சொல்லி கொடுங்களேன். சேமா போயிட்டு லாபம் ஆவையா கஞ்சம்பட்டி ஜமீன்தார் கழுதாகரம் பிள்ளைங்களா? எங்க ஊர்ல என்ன தேவை என்ன தேவை நீங்க பாருங்களேன். என்னங்க இவ்வளவு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கிறதுன்னா நம்ம பொண்ணு செய்யற பாக்கியம் தாங்க. அப்போ அந்த பையன் வயசு வயசா? ஆண்டவன் புண்ணியத்துல அதுக்கு ஒண்ணும் குறை இல்லைங்க. சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட நகமும் சதையும் போல பழகிட்டு வர்றேனே. உங்க கோலம் கோத்திரம் காரணம் கணக்கு தெரிஞ்சுத்தானே இங்க வந்தேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு பொருத்தமான இடமா இல்லேன்னு என் மனசுல பட்டிருந்தா நான் இங்க வருவேனா இல்ல வருவேனான்னு கேக்குறேன். அது சொல்றாங்க பையன் சின்ன வயசா அழகா லட்சணமா நிறைய சொத்துள்ளவனா எங்க வீட்டு மருமகன் நாங்க சொல்லிக்கிறாப்புல இருந்தா போதும். அதாவது தாண்டவராயா மருமகன் நம்ம பொண்ணுக்கு பொருத்தமாகும்.
ஒழுக்கமும் பண்புள்ளவனாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஐடியா. சரி, அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்ன? இன்னைக்கு நல்ல நாள், முகூர்த்த நாளும் கூட, இப்பவே என்னோட பருத்து வாங்க. இந்த ரயில்ல ஏறி நல்ல விதமா காரியத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்த ரயில்ல திரும்பிடலாம். ஐடியா. ஏம்மா பெரிய நடக்காரம் பண்ணிக்கம்மா, சீக்கிரம் கல்யாணம் ஆகி செல்லமா ஒரு பேரனை பெற்று பெருவாக வாழும். புறப்படுங்க. புறப்படும். என்னங்க போகும்போது நல்ல சகனம் பார்த்து போயிட்டு வாங்க. Thank you.
வணக்கம் மாமா. என்னங்க இது, என் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? யாராவது பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க? புருஷ முண்டாட்டின்னு நினைப்பாங்க. அது கல்யாணம் ஆனப்புறம் இல்ல, இங்கதான் கல்யாணம்னு சொன்னாவே கண்ணு மண்ணு தெரியாம ஓடுறீங்களே. கால நேரம் வரும் வரையில் காத்திருப்பா என் கன்னிகையே. நான் தான் காத்துக்கிட்டே இருக்கேனே. இது என்ன? ஆமா, இது யாருக்கு காதல் லெட்டர்? காதல் லெட்டரா? இது கவிதை. கவிதை அது வேற எழுதுறீங்களா? ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு. இங்க இந்த கவிதை கொஞ்சம் பாருங்க, நான் கேட்கறேன். பாருங்கம்மா, பாருங்கம்மா, பாருங்கம்மா. உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரோ? மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் நீங்கே. எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, இப்ப நான் என்ன பாடணும்? அப்போ உன்னை பத்தி பாடுனேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, இது வேற விஷயம். நீ இடத்த காலி பண்ணு. என் வீட்டுல போய் வாடகைக்கு வந்திருந்துகிட்டு என்னைய காலி பண்ண சொல்றீங்களா? கோச்சுக்காதமா, கோச்சுக்காதமா, வாடகை தந்துடுறேன் இப்போ. மதுவேந்தும் மலரும் நீங்கே. மதுவேந்தும் மலரும் நீயே, மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே. மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் தென்றல் நானே. மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே. மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் தென்றல் நானே. ஓ மாலையில் வேதாந்தமே விஞ்ஞானமே விளங்க முடியாத ரகசியமே, காதல் ரகசியமே வாழ்விலே காணவே வாராயோ செல்வமே. மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே. மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் தென்றல் நானே. ஓ மாலையில் நினைவாகுமா
எண்ணம் நிறைவேறுமா இன்னுமே அண்ணனே என் வாழின் இன்பமே மாலையில் மலர் தோலையில் மதுவேந்தும் மலரும் நீரே மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் கண்கள் நானே ஓ மாலையில் அருமையான குரல். தேங்க் யூ. நிஜமா நாங்க அப்படியே மெய் மறந்துட்டோம் லீலா. என்ன சரோஜா, நீ ஒண்ணுமே சொல்லலையே. இந்த குரல் எனக்கு புதுசா இருந்த இல்ல. அப்படின்னா எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் இந்த குரலை. சரோஜா, எல்லாத்துலயும் விளையாடுற மாதிரி இதுலயும் விளையாடாத. எதையும் அவசரப்பட்டு பேசாது லீலா. நான் விளையாடவும் இல்ல, வேடிக்கையும் செய்யல. இப்ப பாடினவர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் கிடையாது. இப்போ பாட்டு பாடினவர் எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவர். ஒரு காலம் இல்ல. ஏய் சரோஜா, மறுபடியும் சொல்றேன், இப்போ பாட்டை பாடினவர் எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆளே தான், மிஸ்டர் மன்னார். இல்லவே இல்ல. என்ன பந்தியம், எது வேணுமானாலும் சரி. சரி இரு மன்னார் சார். தயவு செய்து எனக்கா இந்த பாட்டு மறுபடியும் பாடுறீங்களா? மாலையில் மலர் தோலையில் மதுவேந்தும் மலரும் மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் பெண்கள் நானே ஓ மாலையில் விளங்க முடியாத ரகசியமே. சரோஜாவா? ஒரு நாலு வேலைங்கிற மாதிரி நம்ம புட்டு வெளிச்சமாயி போச்சு. அந்த தஞ்சம் பட்டு ஜெமீன்தார் கைகாக்கலம் பிள்ளைத்தான் நான் கல்யாணம் செய்துட்டு போறேன். ஆத்திரமும் அவசரமும் தானா? ஆத்திரமும் இல்ல, கீத்திரமும் இல்ல. சீக்கிரம் இந்த கல்யாணம் நடந்து ஆகுது. திடீர்னு அப்படி உனக்கு என்னமா ஆகுது? இவ்வளவு வயசான கல்யாணம் செய்துக்கணும்னு நேற்றுதான் சொன்னேன். யாரோ ஒரு நல்ல பையன் இருக்கா, அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அம்மா, அதை பத்தி இப்ப ஒண்ணும் கேட்காதீங்க. நான் கஞ்சிப்பட்டி ஜமீன்தாரத்தான் கல்யாணம் செய்து போறேன். லீலா, எதையும் நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவுக்கு வரணும். அம்மா, யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கப்பா. மணந்தா அந்த ஜமீன்தாரைத்தான் மணப்பேன். நீங்க மறுத்தா நான் மணல படைக்கலதான் படுப்பேன். கொஞ்சம் போறது தான் திங்கிங்ல இருக்கிறேன். மன்னர் சார், மன்னர் சார். ஏன்? எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது. பத்திரிகை அனுப்புறதை விட நேர்ல அனுப்புறதுதானே முறை? ஆமாமா. நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். வர வர. நீங்க தான் பாட்டு கச்சேரி செய்யணும். பத்திரிகையில பேர் போட சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம். ஏ மிஸ்டர், என்னோட முக்கியமான சமாச்சாரம். என்ன? நான் யாரு கல்யாணம் செய்து போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நில்லு,
ஏ மன்னரு, ஏன்டா அழுவுற? எதுக்காக அழுவுற? ஏய், உனக்கு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. நல்லதுக்குடா, உன் ஆயுசு கெட்டி. அந்த பரதேவத மட்டும் உனக்கு பத்தினியா வந்திருந்தா படாத பாடுபடுத்தி இந்த இடத்துல உன்னை பரலோகத்துக்கு அனுப்பியிருப்பாடா. அடே டூ லேட்டரா, டூ லேட்டர். அவ்வளவு தூரம் நிக்காது. இவன் முத நாள் அந்த பொண்ணு கழுத்துல மஞ்சள் கவுத்த மாட்டினான்னா மறுநாள் இவன் கழுத்துலயே தூக்கு கவுத்த மாட்டிக்குவான்டா. கரெக்ட், நல்ல ஐடியா. மன்னாரு, என்ன நீ தூக்கு போட்டு சாப்பிடு. காதல்ல தோல்வி ஏற்பட்டவன் கடைசியா செய்ய வேண்டியது அதுதான். நீ தூக்கு போட்டுக்கோ. எதுக்கு நல்லது? கொடை குடி மரவா. நீ எழுதி கொடுத்த மரண வாக்கு மூலத்தை படிக்கிறேன். நான் எங்கெங்க எழுதி கொடுத்தேன்? உன் வாழ்க்கையதான் பிளே பாக் ஆச்சாடா. நான் எழுதி வச்சிருக்கிறேன், இதை படிக்கிறேன் கேளு. மரண வாக்கு மூலம் சிரிச்சுக்கோ, சிரிச்சுக்கோ. நான் தூக்கு போட்டுக் கொள்ள காரணமானவர்கள் யாருமே இல்லை. அவ மஞ்சக்கயிறு கட்டிக்கிறாரா? நீ அந்த கயிறுல தொங்குடா. என் காதல் தோல்வி இதயத்தை சின்னாபின்னமாக்கி விட்டது. இனி இந்த உலகில் உயிரோட இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஆகவே நான் இந்த முடிவுக்கு வந்தேன். முடிவுக்கு வந்த நீங்க எல்லாம் சேர்ந்துதானே இந்த முடிவு பண்ணீங்க? அப்படின்னு ஒரு வரியை எழுதிடுங்க. சரி, நீ தூக்குல ஆடு, நான் அங்க உட்காந்து எழுதுறேன். இந்த இதுல ஒரு கையெழுத்த போடு. அது நீங்களே போட்டுவீங்களா? அப்ப ஒண்ணு செய்ய, நீ இறங்கிக்க, நான் தூக்கு போட்டு தொங்குறேன். போறோம், கையெழுத்த போடு. முன்னால வந்து கொஞ்சம் புனிஞ்சுக்கீங்க. சரி, அழுவாங்கடா. வெறுதுனியா ஒண்ணு போடுவேன். நல்லா போடுற. போடு. வேணா இருக்கா? அங்க கையெழுத்து போடுச்சுன்னா வேலை. அங்க பேன எடுத்து போடாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வேண்டாமா? என்ன நீ சொல்ற? நாங்களும் இந்த கேவலை கல்யாணம் செய்து சொன்னா என்ன? நீ செய்த முடிவுதானம்மா. நாங்க எவ்வளவோ சொல்லி கேட்காம யானை தந்தாலே மன்னவாரி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்னமா செய்யறது? ஆமா, அவசர புத்தினால அப்படி சொல்லிட்டேன். அந்த மன்னார் மேல இருக்கிற ஆத்திரத்தினால இந்த கிழவனை கட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அம்மா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா. அது எப்படி அம்மா முடியும்? அப்படி செய்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? பத்து பேத்துக்கு உன்னால தலை நிமிந்து நடக்க முடியுமா? அம்மா, இது மரண வாக்கு மூலம் பாக்கியத்தை வச்சுக்கோ. இப்ப நீ செத்து போன மாதிரி மாதிரி தானே மாதிரி காண்டா நீ தீர்க்காயா இருப்பேன். அப்படியே சுத்து போன மாதிரி நின்றுகிட்டு மூணு மணி நேரம் உங்களுக்கு விருக்கி பிடி. மூணு மணி நேரமா பிடிக்கிறான்? இதை பாத்துட்டு இங்க போறாடா, ஆட்டாங்கல போய் உட்காந்து. அப்ப இங்க படுற சுத்து போன மாதிரி பாத்துக்கிறானா? என்னடா
என்ன பாழும் கணத்துல தள்ளிடாதீங்கம்மா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நித்துடுங்க. அப்படி பாழும் கணத்துல தள்ளிட்ட நான் உயிர் வாழ மாட்டேன். மாட்டேன். என்ன மன்னர் கேட்டு போயிட்டாரு? காதலிக்கிறேன்னு கண்ணத்துல அற வாங்கிக்கிட்டு வருகிறா. இப்ப எப்படி அடிபட்ட நேரத்துல நீ அடிக்கடி அவனுக்கு உதவி செஞ்சு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பானே. அம்மா லீலா, எவ்வளவு ஆசா இருந்தா மன்னாரு அவன் கூட நினைக்காம தூக்க போட்டுக்கிட்டான். என்ன மன்னிச்சுடுங்க,
இதே முகூர்த்தத்துல இதே இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் இங்கேயே கல்யாணத்தை நடத்தணும். இல்ல என்ன இந்த கயர் எனக்கு சொத்தம். வேண்டாம் ஐயா வேண்டாம், நல்ல நேரத்துல நல்லதே நடக்கட்டும். எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தானே நடந்து தீரும். நம்ம ஜோடி எல்லாரும் நல்ல விதமாகவே நடக்கட்டும். சத்த விக்ல தண்டி அலங்கார சிங்கார தங்கவேலு சுவாமி அவர்களே, என் மாப்பிள்ளை அவர்களே, மாமா அவர்களே. அப்பா உன் திருவிளையாடெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இதோ என் மகளை கல்யாணம் செய்துகிட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழும். தங்க சித்தம் என் பாக்கியம். அடித்த வீட்டு பெண் கல்யாணம், கொடுத்து வைத்த மகாராசி அடித்த வீட்டு பெண் கல்யாணம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே.